கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கத்தின் ஜூனியர் மாணவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். நாம் போன வகுப்பில் ஆமோஸ் தீர்க்கதரிசியை பற்றி படித்தோம். இன்று ஒபதியா தீர்க்கதரிசியை பற்றி படிக்கப் போகிறோம். படிப்பதற்கு முன்பாக ஜெபம் செய்வோமா? ஜெபம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசப்பா, இந்நாள் வரையிலும் பாதுகாத்து வழி நடத்திய உம் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பக்தி முயற்சி சங்க பிள்ளைகளுக்காய் உம்மிடம் வருகிறோம். ஒவ்வொருவரையும் உம் செட்டைகளின் நிழலிலே மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் சரீர சுகபலனையும் தந்து வழி நடத்துங்கப்பா. படிக்கின்ற பாடங்கள் வசனங்கள் ஒவ்வொன்றும் தங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. எங்களை முற்றிலும் உம் சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். நாம் இன்று ஒபதியா தீர்க்கதரிசியை பற்றி பார்க்கலாம். இதற்கு ஆதாரமான திருமறை பகுதி ஒபதியா 1 அதிகாரம். மனநவசனம் ஒபதியா 1 அதிகாரம் 18a பகுதி. யாக்கோபு வம்சத்தார் அக்னியும் யோசேப்பு வம்சத்தார் அக்னி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். இவ்வசனத்தில் இஸ்ரவேல் மக்களை பற்றி ஒபதியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் இஸ்ரவேலர்கள் அக்னியும் அக்னி ஜுவாலையுமாய் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய நல்ல உண்மையான வாழ்க்கையினால் தீமை நெருங்க முடியாத ஒரு நெருப்பாகத்தான் இருந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தது வரை யாரும் அவர்களோடு நட்பாக இல்லை. அவர்களை வெறுப்பாகவே பார்த்தார்கள். அப்படிப்பட்ட மக்கள் கூட்டங்களில் ஒன்றுதான் ஏதோமியர். இந்த ஏதோமியரின் பாவங்களை உணர்த்தவே ஒபதியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஒபதியா என்ற பெயரின் பொருள் கடவுளின் ஊழியர். இவர் ஏதோமியருக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைத்தார். இந்த ஏதோமியர் யார் எனில் ஏசாவின் சந்ததியினர். அதாவது விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு பிறந்த மகன் ஈசாக்கு. ஈசாக்குக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. யாக்கோவின் சந்ததியாரும் ஏசாவின் சந்ததியாரும் பிரிந்து வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்து வந்தனர். ஏசா தான் குடியிருந்த சேயீர் தேசத்தில் பலத்தவனாய் இருந்தான். ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் வீடு இணையில்லை என்று சொல்லும் அளவுக்கு அவனுடைய செல்வாக்கு பெருகியிருந்தது. இந்த ஏசாவின் சந்ததியினர்தான் பின்னாளில் ஏதோமியர் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் சவக்கடலுக்கு தென்கிழக்கே செழிப்பான தேசத்தில் ஏசாவின் சந்ததியாரான ஏதோமியர் எண்ணிக்கையிலும் பலத்திலும் மிகுதியாய் பெருகினபடியினால் அவர்கள் வாழ்ந்த தேசமே ஏதோம் என்று அழைக்கப்பட்டது. பெயரளவிலேயேதான் ஏசா யாக்கோபு ஒப்புரவு ஆகியிருந்தாலும் இந்த இரு ஜன கூட்டத்தாரிடையே பகை சந்ததி சந்ததியாக தொடர்ந்தது. ஏசாவின் சந்ததியார் தன் சகோதரரான யாக்கோவின் சந்ததியாரை ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை. காலம் காலமாக இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். பிற தேசத்தார் இஸ்ரவேலரை யுத்தம் பண்ணி தாக்கும் போதும் தன் சகோதரர்களுக்கு உதவி செய்யாமல் எதிரிகளோடு சேர்ந்து கைகுலுக்கி கொண்டு இஸ்ரவேலரை அழிப்பதற்கு புனிகரம் கொண்டார்கள். கிமு 586 எருசலேம் நகரம் வீழ்ச்சியடைந்ததைக் கண்டு ஏதோமியர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார்கள். தங்கள் நாட்டின் வழியாக பயணம் செய்வதற்கு கூட ஏதோமியர்கள் தங்கள் சகோதரரான இஸ்ரவேலர்களை அனுமதிக்கவே இல்லை. தாவீது, சாலோமோன் ஆகியோரது காலத்தில் இஸ்ரவேலரின் கீழ்தான் இந்த ஏதோம் இருந்தது. ஆனால் இஸ்ரவேலர்கள் ஏதோமியருக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்கவில்லை. பின்னாளில்
இவற்றையெல்லாம் மறந்த ஏதோமியர்கள் இஸ்ரவேலருக்கு எதிராக செயல்படும் மனநிலையிலேதான் இருந்தார்கள். இவ்வாறு தீய எண்ணம் கொண்டவர்களாக இருந்த ஏதோமியருக்கு எதிராக இறை வார்த்தையை ஒபதியார் சொன்னார். இந்த ஏதோமியர் வாழ்ந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமாம்? சுற்றிலும் செங்குத்தான பாறைகள் நிறைந்த மலைகள் சூழ்ந்து காணப்பட்டது. இதுவே இவர்களுக்கு அரணாகவும் அமைந்தது. இப்பட்டணத்தை எதிரிகள் தாக்குவது சுலபமானது இல்லை. இவர்கள் தங்களது அறிவை குறித்தும் செல்வாக்கை குறித்தும் பெருமை கொண்டு இருந்ததோடு எங்களை ஒருவராலும் அசைக்க முடியாது என்று தங்கள் இருதயத்தில் கர்வமும் கொண்டிருந்தனர். ஏதோமில் இருக்கும் ஞானிகளும் அறிவாளிகளும் இஸ்ரவேலரை எப்படி மேற்கொண்டு அழிப்பது என்று திட்டமிட்டார்களே தவிர ஏதோ மக்களை நல்வழிப்படுத்தும் முயற்சிகளை எடுக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில் ஏதோமியர் நிச்சயமாக நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்பதையும் அவர்களது அழிவு நிச்சயம் என்பதையும் இஸ்ரவேலர்களுக்கு உண்டாகும் ரட்சிப்பு குறித்தும் ஒபதியா தீர்க்க தரிசனம் உரைத்தார். யாராலும் அழிக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்த ஏதோம் தேசமானது கிமு 2 யூதர்களால் போர் தொடுக்கப்பட்டு முற்றிலும் தீக்கிரையாக்கப்பட்டது. இன்றைக்கு ஏதோம் என்ற தேசமும் ஏதோமியர் என்ற இனமும் இருக்கும் இடம் தெரியாமலேயே மறைந்தே போனது. சகோதரன் அழிவுக்குள்ளாகும் போது மகிழ்வதும் எட்டி நின்று வேடிக்கை பார்ப்பதும் பெரும் பாவம் என ஒபதியா தீர்க்கதரிசி தனது தீர்க்க தரிசன நூலில் தெளிவாக நமக்கு விளக்குகிறார். பிள்ளைகளே, நாமும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்யாமலும் உலக பெருமைகளில் ஆட்கொள்ளாமலும் இருப்போம். சகோதர சிநேகம் நம் ஒவ்வொருவர் மேலும் நிலைத்திருக்கட்டும். ஆமென். Thank you.